பதினேழு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் நேபாள கிரிக்கெட் அணி முன்னாள் கேப்டன் சந்தீப் லமிஷானே குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நேபாள கிரிக்கெட் அணியின் கேப்டனாக இருந்து வந்தவர் 23 வயதான சந்தீப் லமிஷானே. இவர் 17 வயது சிறுமி ஒருவருக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக புகார் எழுந்தது. அதன் பேரில் பிடிவாரம் பிறப்பிக்கப்பட்டவர் நேபாள கிரிக்கெட் சங்கத்தால் சஸ்பெண்டும் செய்யப்பட்டார். இதனிடையே கடந்த ஜனவரி மாதம் பிணையில் வெளிவந்த நிலையில் அவர் மீதான வழக்கு காத்மாண்டு மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அதில் வழக்கு விசாரித்த நீதிபதி சந்தீப் லமிஷானாவை குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கியிருக்கும் நிலையில் சுமார் 10 ஆண்டுகள் வரை அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. சர்வதேச கிரிக்கெட் வீரர் ஒருவர் பாலியல் வழக்கில் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டக்கூடிய சம்பவம் கிரிக்கெட் வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அடையாறு ஆற்றுக்குள் முதல் முறையாக வெற்றிகரமாக சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகளை மெட்ரோ ரயில் நிறுவனம் தொடங்கியது. சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. அதன்படி பசுமை வழிச்சாலை முதல் அடையாறு சந்திப்பு வரையிலான பணிகளுக்காக சுரங்கம் தோண்டப்படுகிறது. முதல் சுரங்கம் தோண்டும் எந்திரமான காவேரி அடையாறு ஆற்றுக்குள் 583 மீட்டர் அளவுக்கு வெற்றிகரமாக நுழைந்திருப்பதாகவும், மற்றொரு சுரங்கம் தோண்டும் எந்திரமான அடையார் 250 மீட்டர் அளவுக்கு நுழைந்திருப்பதாகவும் மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பசுமை வழிச்சாலை பகுதியில் 1.2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுரங்கப்பாதை அமைக்கும் பணி கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கியது.